உடம்புல எனர்ஜியே இல்லாம சொங்கி மாதிரி இருக்கீங்களா? அப்ப இந்த உணவுகளை சாப்பிடவே சாப்பிடாதீங்க. உங்களை எப்பவுமே எனர்ஜியாகவும் புத்துணர்ச்சியாகவும் வச்சிருக்கணும். இது உங்க வாழ்க்கைக்கும் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப முக்கியம். ஆனா உங்க எனர்ஜி லெவல் அப்படின்றது எப்பவுமே கம்மியா இருக்கா? ஆமா அப்படின்னா நீங்க சாப்பிடக்கூடிய உணவுல கண்டிப்பா கவனம் செலுத்தணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய வேகமான பரபரப்பான வாழ்க்கையில அதிகமான ஆற்றல் மட்டங்களை பராமரிக்கிறது உற்பத்தி மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்குமே முக்கியம். சில டைம்ல உங்க உடம்பு உணவுல இருந்து ஆற்றலை வெளியிடுறப்போ நீங்க ஏன் சோர்வாகவும் மந்தமாகவும் இருக்கீங்க அப்படின்னு உணரலாம். அதுக்கு காரணம் நம்ம தட்டுகள்ல வைக்கக்கூடிய குணமா கூட இருக்கலாம். ஆற்றலை அதிகரிக்க கூடிய உணவுகளை சாப்பிடுறதுல நம்ம பெரும்பாலும் கவனம் செலுத்துறப்போ ஆற்றல் வெளியேற்றக்கூடிய உணவுகளை தவிர்க்கிறதுமே ரொம்ப நல்லது. சோ நம்ம தவிர்க்க வேண்டிய ஆற்றலை வெளியேற்றக்கூடிய உணவுகளை பற்றி பார்க்கலாம். சர்க்கரை நிறைந்த உணவுகள். சர்க்கரை தின்பண்டம் மற்றும் பானங்கள் சீக்கிரமா நம்மளுடைய ஆற்றல் ஸ்பைக்கை வந்து கொடுக்குது. ஆனா இது பெரும்பாலும் செயலிழப்போடு தொடர்ந்து வருது. நீங்க சர்க்கரை பானங்களை அதிகமா சாப்பிட்றப்போ சர்க்கரை இன்சுலின் ஸ்பைக் மற்றும் செயலிழப்புக்கு வழிவகுக்கும். அதனால நீங்க சோர்வாகவும் எரிச்சலாகவும் உணரலாம். இது உங்க ஆற்றல் நிலைகளை தக்க வைத்து புதிய பழங்கள் மற்றும் புதிய தானியங்கள் ஆரோக்கியமான குறைந்த சர்க்கரை மாற்றுகளை எடுத்துக்கோங்க. பதப்படுத்தப்பட்ட உணவுகள். பதப்படுத்தப்பட்ட உணவுகளை பொதுவாக உப்பு ஆரோக்கியமற்ற கொழுப்புகள் பாதுகாப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த பொருட்கள் உங்கள் உடம்பை சுமக்கக்கூடும். இதனால ஆற்றல் பற்றாக்குறை ஏற்பட்டு மந்தமாகவும் சோர்வாகவும் இருப்பீங்க. பதப்படுத்தப்பட்ட உணவுக்கு பதிலாக காய்கறி மெலிந்த புரதங்கள் முழு தானியங்கள் இந்த மாதிரி முழுமையான இயற்கையான உணவு விருப்பங்களோட உங்கள் உடம்புக்கு தேவையான திறம்பட எரிபொருளாக மாற்றுங்க. பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இருக்கக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை இனிப்பு ஒரு நபருக்கு மனசோர்வு அபாயத்தை அதிகரிக்கும். ஸோ அதை தவிர்த்துட்டு ஊடுசத்து நிறைந்த உணவை சாப்பிட்றதுல அதிகமாக கவனம் செலுத்துங்க. வறுத்த உணவுகள். வறுத்த உணவுகள் உங்கள் ஆற்றல் மட்டங்களை குறைக்கும். ஸோ ஆரோக்கியமற்ற கொழுப்புகள் நிறைஞ்சிருக்கு. உங்கள் தமனிகளில் அடைச்சு ரத்த ஓட்டம் உங்கள் செல்களுக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் விநியோகத்தை குறைக்குது. ஸோ வறுத்த உணவுகள் செரிமானத்துக்கு அதிக ஆற்றல் தேவைப்படும். இதனால ஆற்றலை சீக்கிரமாக இழந்துட்டு நீங்கள் சூம்பலாக உணரலாம். உங்கள் ஆற்றலை சீராக வச்சிருக்க வறுக்கப்பட்ட பொறிக்கப்பட்ட உணவுக்கு பதிலாக சுட்ட மற்ற உணவுகளை நீங்கள் வந்து தேர்வு பண்ணலாம். அதிகப்படியான கஃபீன். கஃபீன் ஒரு தற்காலிக ஆற்றல் ஊக்கத்தை கொடுக்கும். அதிகப்படியான நுகர்வு சார்பு சுழற்சிக்கு வழிவகுக்கும். உங்கள் தூக்க முறைகளை நீங்கள் வந்து சீர்குலைச்சு திரும்ப பெறுறதுக்கான அறிகுறிகளுக்கு கூட வழிவகுக்கும். இதனால் நீங்கள் சோர்வாக உணரலாம். உங்களுடைய கஃபீன் நுகர்வு மிதமானதாகவும் போதுமான நீரேற்றத்தோடும் சமநிலையாகவும் வச்சிருக்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மது. ஆல்கஹால் உங்கள் உடம்பை நீரிழப்பு செய்து இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும். உங்கள் கல்லீரலுடைய திறனை குறைக்கும். இது ஆற்றலை குறைக்கும். உங்கள் தூக்க முறைகளையும் சீர்குலைக்கும். அதனால் உங்கள் ஆல்கஹால் உட்கொள்ளை கட்டுப்படுத்த நிறுத்தணும். இதனால் ஆற்றல் வடிகட்டும் விளைவுகளை குறைக்க அதிகமாக தண்ணி குடிங்க. எப்பவுமே உங்களை நீரேற்றமாக வச்சுக்கோங்க. இறுதி குறிப்பு. நம்ம உட்கொள்ளக்கூடிய உணவுகள் நம்ம ஆற்றல் மட்டங்களையும் ஒட்டுமொத்த நல்வாழ்க்கையிலுமே குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்குது. ஆற்றலை வெளியேற்றப்போ மேலே சொல்லியிருக்கப்பட்ட உணவுகளை தவிர்க்கிறது முக்கியமான ஆற்றல் மிக்க வாழ்க்கை முறையை பராமரிக்க உதவும். அதுக்கு ஃபுல்லாக நாள் ஃபுல்லாக உங்களை சிறந்த நிலையில் வச்சிருக்கக்கூடிய நீண்ட ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்து நிறைந்த சமச்சீர் உணவுகளை எடுத்துக்கோங்க. ஆரோக்கியமான உணவு அப்படின்றது அதிக ஆற்றல் கொண்ட வாழ்க்கைக்கு அடித்தளம் அப்படின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் உடம்புக்கு உகந்த எரிபொருளை கொடுக்கணும். அன்றாட சவால்களை வீரியத்தோடு செல்ல புத்திசாலித்தனமான தேர்வுகளை மேற்கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி செய்ய மறக்காதீங்க. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.